லெவன்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் 10.3 நைன்த் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 1 + டான் டி. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து டெரிவ் பண்ணும், அப்புறமேட்டுக்கு அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு 1 + டான் டி ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாமா? எனக்கு பதில் என்ன இருக்குது, 1/3 இருக்குது. இப்போ 1/3 இன்ட்டு 1 + டான் டி பவரில் 1/3 - 1. நெக்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, அப்போ d/dt ஆஃப் 1 + டான் டி. இப்போ 1/3 இன்ட்டு 1 + டான் டி ஆஃப் இது என்ன வரும், -3 வந்துருமா? இங்கே 1 - 3 -2/3. 1 + டான் டீன் இருக்கு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 டிஃபரன்ஷியல் பண்ணால் 0 ஆகிடும், டான் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டீன் கிடைக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் அதை அப்படியே எழுத வேண்டியதான். அப்போ 1/3 சீக்கன் ஸ்கொயர் டி 1 + டான் டி ஹோல் பவரில் -2/3. திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 10th சம் ஒய் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் a³ + x³ இருக்குது. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், எஃப் டேஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி டேஸ் ஆஃப் எக்ஸு. இந்த ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா a³ + x³ இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பண்ணலாம், காஸ் டீட்டான என்ன வரும், -sin θ. அதை அப்படியே எழுதலாம், -sin ஆஃப் a³ + x³. நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ d/dx ஆஃப் a³ + x³. நெக்ஸ்ட் பாருங்கள், இதை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியல் பண்ணால் a³ டிஃபரன்ஷியல் பண்ணால் அது கான்ஸ்டன்ட் தான், ஸோ 0 ஆகிடும். x³ டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன வரும், 3x² கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் -3x² sin of a³ + x³.